Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா சில फ्रेंड्स வந்து கேட்டிருக்காங்க வீடியோ எடிட்டிங்ல நம்ம வந்து வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம்ல சோ அத வந்து எப்படி வந்து கிராப் பண்றது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது பெருசா இருக்க கூடியத குட்டியா நம்ம வந்து கொஞ்சம் சைடலா வந்து கிராப் பண்ணி எடுக்க முடியும் சோ அது வந்து எப்படி பண்றதுன்னு கேட்டாங்க இன்னைக்கு நம்ம வந்து அத டெமோ மூலமா பார்க்கலாம் நம்மளோட கைன்மாஸ்டர் ஆப்ல ஈஸியா நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் எப்படிங்கறத பாப்போம் இப்போ நான் வந்து கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கிறது ஆஸ்பெக்ட் ரேஷியோ எல்லாம் செலக்ட் பண்றதெல்லாம் வரும் அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அந்த ஓவரால் எடிட்டிங் வந்து நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதுல வந்து கிராப் பண்றது மட்டும் வந்து பார்ப்போம் கிராப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்பதான் கரெக்டா வந்து வரும் ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்றதுக்கு இந்த மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து மீடியா ப்ரௌசர் அப்படின்னு வரும் அதாவது நம்மளோட அந்த கேலரி பேஜ் இந்த இதெல்லாம் சேர்ந்தது வந்து வந்துடும் இமேஜ் அசெட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நிறைய பேக்ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த பிளாக் கலர் இருக்கக்கூடியது வந்து எடுத்துக்கிறேன் எடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறமா மேலே வந்து ஒரு இன்ட்ரோ மார்க் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வீடியோ கிளிப் அல்லது இமேஜ் நம்ம வச்சுருப்போம்ல எதை கிராப் பண்ணணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே மறுபடியும் நமக்கு வந்து இந்த மீடியா ப்ரௌசரில் வந்துடும் இப்போ எந்த ஒரு வீடியோ கிளிப்பை வந்து நம்ம ஆட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த வீடியோ க்ராப் அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறேன் டச் பண்ணிக்கலாம் பண்ண உடனே மறுபடியும் இந்த மாதிரி வந்துடும் ஒரு தடவை கூட அதை டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைனில் அப்படியே வந்து வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா மேலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வீடியோ கிளிப் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ பேக்ரவுண்ட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் வந்து அதை கட் பண்ணுறதுக்கு அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரிம் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல சிசர் சிம்பிள் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ரைட் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு மேலே வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை எப்படி வந்து க்ராப் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு டைமில் இல்லை நம்மளோட வீடியோ கிளிப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணோடனே எல்லோ கலரில் இது மாதிரி வந்து வரும் அதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஷேப்புக்கு வேணும்னா நம்ம பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம க்ராப் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வந்து நார்மலாக க்ராப் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் அப்படின்னு இருக்கும் இது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் அப்படின்னு இருக்கும் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க பண்ணின உடனே நிறைய ஷேப்பில் வந்து வரும் இதில் எந்த ஷேப்பில் நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி உங்களோட வீடியோ கிளிப் வந்து உங்களுக்கு வந்து மாறும் இந்த மாதிரி ஹார்ட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி வரும் ஸோ எது வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக எப்படி க்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறேன் ஸோ பேக் வந்து வந்துப்போம் வந்துட்டு மறுபடியும் நான் வந்து இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு பேக் லெவல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி க்ராப் பண்ணுறதுனா நம்மளோட வீடியோ கிளிப்பை வந்து டைம் லைனில் செலக்ட் பண்ணிக்கணும் எல்லோ கலர் ஆயிரும் அதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப்பிங் அப்படின்ட்டு இருக்கும் இதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எங்கே உங்களுக்கு க்ராப் பண்ணணுமோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணிக்கிறேன் சப்போஸ் மேலே பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கீழே பண்ணால் பண்ணல எங்கே வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கிட்டு மேலே வந்து இந்த ஆரோ சிம்பிள் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நம்மளோட வீடியோ கிளிப் வந்து குட்டியாக இருக்குது ஸோ வீடியோ கிளிப்பும் நீங்கள் வந்து குட்டியாக வைக்கணும்னா இப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் மூவ் பண்ணி எங்கே அந்த மாதிரி வைக்கிறதுனா வைக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அது இல்லாமல் இந்த வீடியோ கிளிப்பும் நம்மளோட பேக்ரவுண்டும் ஒரே அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க இந்த டபுள் ஆரோ வந்து இருக்குல்ல இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா பெருசு பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ கிளிப்பை கொஞ்சம் இந்த மாதிரி மேலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்க்ரீனுக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அது செட் ஆயிரும் இப்படி வந்து அவ்வளோதான் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் சிம்பிளாக பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ராப் பண்ண அந்த வீடியோ கிளிப் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் நார்மலாக வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மேலே இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து 1080p வச்சுப்பேன் அதை வச்சுக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் தான் நான் வச்சுருப்பேன் சேவ் அஸ் வீடியோ கொடுத்துக்கலாம் கொடுத்த உடனே வீடியோ வந்து சேவ் ஆயிரும் கேலரியில் இருக்கும் நம்மளோட இதில் வந்து நம்ம எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்